மேஜிக் டுவெண்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சி மேஜிக் பெண்கள் சீரீஸ் பவர்ட் பை பிங்கே கேபிட்டல்ஸ் நம்மளோட மேஜிக் பெண்கள் சீரீஸ்ல பல்வேறு துறைகள் சார்ந்த பெண்மணிகளை நம்ம சந்திச்சுட்டு வரும் இன்னைக்கு நம்மளோட கெஸ்டா என்ன இருக்கவங்க ஸ்டார்ட் அப் லீகாலிட்டிஸோட ஃபவுண்டர் அட்வொகேட் போஷிகாவியா அவர்கள் லெட்ஸ் வெல்கம் போஷிகாவியா ஹாய் ஹாய் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க சூப்பராக நீங்கள் குட் ஸோ இப்போ உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தோன்னே எனக்கு கேட்கணும் அப்படின்னு தோன்ற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்ச அட்வொகேட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்கான லீகல் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கீங்க ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நீஷ் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல ஒரு தேவை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற விஷயம் இருக்குல்ல நீங்க எப்படி அதை ஃபைன் பண்ணீங்க ஒரு ஆண்டர்பிரினர் கம்யூனிட்டிக்கு இந்த இடத்துல ஒரு நீட் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டில தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோரும் கிளைண்ட்டை தேடி போவாங்கள்ல எனக்கு மட்டும் கிளைண்ட் என்னை தேடி வந்தாங்க ஸோ அப்போ தான் நான் வந்து ஓகே திஸ் ஆஸ் சம் ஸ்பேஸ் ஒரு கேப் இருக்குது ஏன்னா வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டு லாயர்ஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப கம்மி ஏன்னா அதுவும் நான் வந்து டைம் பீரியடில் ஆண்டர்பினர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு லீகல் அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நிறைய அட்வொகேட்ஸ் இல்லை அந்த நேஷ்ல ஸோ ஓகே வை டோன்ட் பி ப்ராக்டிஸ் ஏன்னா இப்போ என்னோட சீனியர்ஸே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் நிறைய பேர் இதுல கிடையாது ஏன்னா என்னோட ஜென்ரேஷனால மட்டும் தான் ஒரு யங் ஜென்ரேஷன் ஆன்ட்ரோட கோரிலேட் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சு அண்ட் எனக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா வந்து சிஇஓ சிஎஃப்ஓஸ் ஆன் மை ஏஜ் இல்லை என்னை விட கொஞ்சம் தான் அவங்க வந்து பெரியவங்களா இருக்கும்போது எனக்கு ஈஸியாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு எந்த ஒரு பேரியருமே நான் ஃபீல் பண்ணல சோ நான் என்னோட பர்ஸ்ட் கிளைண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம் நாலு வருஷமும் ப்ராக்டிஸ் தான் இருக்கேன் சோ இப்போ உங்க உங்ககிட்ட இன்னும் என்ன கேட்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்ட் அப் நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க நமக்கு வெளியே இருந்து பாக்கும்போது ஸ்டார்ட் அப்போ ஒரு ஃபிளாஷி சைட் ஆஃப் ஸ்டார்ட் அப் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களாம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க லைஃப்ல ஜாலியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் வந்து ஒரு லீகலா எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து லீகலா அப்ரோச் பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் வந்து எந்த இடத்துல அவங்களுக்கு தேவைப்படுது ஆக்சுவலாக வந்து நான் பார்த்து வரைக்கும் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் அப்பக்கும் பிஸ்னஸ்க்குமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க பிஸ்னஸ் இஸ் சம்திங் ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் அதுக்கு ஆல்ரெடி மார்க்கெட் இருக்குது எல்லாமே இருக்குது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அது ஸ்டார்ட் அப்பில் வராது ஸ்டார்ட் அப் ஷுட் பி சம்திங் இன்னோவேட்டிவ் அந்த இன்னோவேஷனை கொண்டு வரும்போது தான் அது ஸ்டார்ட் அப்னே கன்சிடர் பண்ணணும் ஸோ இந்த டேர்ம் மட்டும் ஆக்சுவலி நிறைய பேர் தெரிகிறது அதுலேயே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸில் வந்து ஸ்டார்ட் அப் தென்னர் இடம் அவங்களால செலக்ட் பண்ண முடியாது ப்ராப்பரா எதுக்காக நான் ஒரு பிரைவேட் லிமிடெட் ஆகணும் எதுக்காக நான் எல்எல்பி போகணும் அப்படின்ற கேள்வியை அவங்க கேட்க மாட்டாங்க ஒரு ஆடிட்டர் போய் பார்ப்பாங்க பிரைவேட் லிமிடெட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஓகே பிரைவேட் லிமிடெட் லைக் யாருமே அது ஏன் அப்படின்ற கேள்வியோ இல்லை ப்ராப்பர் அட்வைஸோ கொடுக்க மாட்டாங்க இப்போ மோஸ்ட்லி எங்ககிட்ட வர கிளைண்ட் கிட்ட நீங்கள் ஏன் இதை பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் கேட்போம் எடுத்தோடனே பிரைவேட் லிமிடெட் தான் பண்ணணும்னு வருவாங்க பட் ஆர் நாட் அவேர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பார்ட் அவங்களுக்கு தெரியாது ஸோ இட் இஸ் ஆர் டியூட்டி டு டீச் தம் இப்போ இதெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்தோன்னே பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோடனே தே கெட் ஷாக் ஆக்சுவலி இப்போ நீங்க ஏன் வந்து எடுத்தோடனே வந்து பிரைவேட் லிமிடெட் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஃபண்டிங் வரப்போகுது எப்போ வரப்போகுது ஒரு ஒன் இயர்ல அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இயர் வந்து எல்எல்பியா போங்க அப்படின்னு நாங்கள் அட்வைஸ் கொடுப்போம் ஏன் அப்படின்னா திஸ் ஷட் பி டெஃபினட் நீங்க ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் இந்த லீகல் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறனால என்ன கான்சிக்வன்ஸ்ன்றதெல்லாம் வந்து தெரியாததுனால ஐ நோ சோ மெனி ஸ்டார்ட் அப்ஸ் ஹூ காட் ஷட் டவுன் ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக பெனால்ட்டி அதாவது இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பண்ண முடியாமல் சிம்பிளாக சொல்லணுன்னா ஆடிட்டர் ஃபீஸ்லாம் வந்து ஹியூஜாக இருக்கும் அதனால அவங்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லைனா கம்ப்ளைண்ட்ஸ்க்கே வந்து பெனால்ட்டிஸ் வரும் கிட்டத்தட்ட தேர்ட்டி தௌசண்ட் ஈவன் எனக்கு என்கிட்ட அப்ரோச் பண்ணுற கிளைண்ட்லாம் தேர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் பெனால்ட்டிஸ் மட்டும் ஐம் நாட் டெலிங் மை ப்ரொஃபஷனல் எதுவுமே சொல்லலை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வந்து பெனால்ட்டி மட்டுமே வர சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ இதெல்லாம் தெரியாதனால வந்து ஸ்டார்ட் அப்ஸ் ரொம்பவே திணறாங்க ஸோ தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பாட்டை வந்து எஜுகேட் பண்ணுறத நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமேட்டா நீங்க இது இது எடுக்கிறீங்களா ப்ரைவேட் லிமிடெட் ஓகேவா இல்ல நீங்க வந்து எல்எல்பியே பண்றீங்களா அப்படின்றது அவங்களோட கால் ஸோ இப்ப நீங்க வந்து மோர் தென் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பிளஸ் ஸ்டார்ட் அப்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க எந்தெந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க வந்து பண்றாங்க எந்த இடத்துல அவங்க வந்து அவேரா இல்லை இந்த லீகல் பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துல அவங்க அவேரா இல்லை இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லீகல் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு வரும்போது தே ஆர் நாட் அவேர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னும் போதே நமக்கு வந்து மேண்டேட்ரி கம்ப்ளைண்ட்ஸ் மொத்தம் ஆறு இருக்குது இதுவே வந்து எந்த ஆடிட்டரும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு எஜுகேஷன் இல்லாததுனால பெனால்டிஸ் பே பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரும் இன் கேஸ் நல்லா ரன் ஆகிற கம்பெனின்னா தே பே பெனால்ட்டி அண்ட் தே கோ பட் இல்ல முடியல இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்க்கு நீங்களே யோசிங்க ஈச் அண்ட் எவ்ரி பென்னி மேட்டர்ஸ் லாட் அப்போ நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங்ல போய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நான் பெனால்ட்டி வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் பே பண்ணன்னு சொன்னால் வெதர் தே ஆர் ஏபிள் டு இல்லை இல்லை மேம் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டே போயிடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வருவாங்க ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரெண்டாவது இடம் அவங்க மிஸ்டேக் பண்றது கான்ட்ராக்ட் ஸோ யாருக்குமே வந்து கான்ட்ராக்ட்ல இருக்க எல்லா டேர்ம்ஸுமே தெரியாது ஈவன் வந்து லீகல் ப்ரொஃபஷன்லேயே இருக்கவங்களுக்கே வந்து சில பேருக்கு அந்த டேர்ம்ஸ் தெரியாது அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்டர்பினரா தே ஆர் ஸ்ட்ரகிளிங் லாட் வித் கான்ட்ராக்ட்ஸ் ஸோ அந்த கான்ட்ராக்ட்ஸ் அவங்க படிக்கணும் அப்படின்றது நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அண்ட் டெம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எவ்ரிதிங் அது எல்லாமே அவங்க க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லை பண்ணுறதுக்கு தான் லீகல் அட்வைஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஓனர்ஸ் வந்து வருவாங்க ஆண்டர்பிரனர்ஸ் ஸோ அந்த மாதிரி காண்ட்ராக்ட்ஸை அவங்க ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும் அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் ஒரு ஃபோர் காண்ட்ராக்ட்ஸ் இருக்கு அது ரொம்ப ரொம்ப மேஜரானது வைஸ் காண்ட்ராக்ட் அப்படின்ட்டு வி ஹேவ் டேர்ம்ட் ஸோ இது வந்து வெண்டார் கிளைண்ட் எம்ப்ளாயிங் அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸோ இன்டர்னல் போது மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்க கான்ட்ராக்டும் அவங்க ப்ராப்பராக பார்க்கணும் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த கான்ட்ராக்ட் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து மணி ஃபினான்ஸ் ஃபினான்ஷியல் டியூ டெலிஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த புக் கீப்பிங்லாம் எத்தனை ஃபவுண்டர்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப குறைவு அண்ட் இன்னும் நம்ம வந்து ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் பார்த்தோம்னா அதுவாக தான் இருக்கும் ஸோ புக் கீப்பிங் வந்து நாங்க ரொம்பவே இப்ப இப்ப ரீசெண்டாக ப்ரமோட் பண்றோம் அண்ட் தெரோ லாட் ஆஃப் ஆப்ஸ் ஸோ அதெல்லாமே அவங்க கொஞ்சம் இன்கல்டிவேட் பண்ணி பண்ணலாம் ஸோ அதை மிஸ் பண்ணாம பண்ணாங்கனாமே எனக்கு தெரிஞ்சு மூணு இம்பார்ட்டண்டா இதுதான் ஸோ இப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க நாங்கள் வந்து எல்எல்பி போகணுமா இல்லை வந்து பிரைவேட் லிமிடெட் இருக்கணுமா அப்படிங்கறத நாங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு ஆன்டர்பினரோட சைட்ல இருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஒன் இயர் வந்து நான் எல்எல்பியில் இருக்கணும் அடுத்த ஒன் இயர் வந்து நான் வந்து பிரைவேட் லிமிடெடாக போகணும் அப்படிங்கிறது இப்போ நான் வந்து நிறைய லீகல் சைடு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு பட் நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரோட மைண்ட் செட்ல இருந்து அவங்க வந்து நிறைய பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஆஸ்பெக்ட்ல அவங்க வந்து இருப்பாங்க ஸோ இதை வந்து எப்படி அவங்க வந்து ஹேண்டில் பண்ணலாம் பட் இது வந்து நீடடா ஏன்னா இங்க இருந்து ஒரு வெறும் ஒன் இயரில் வந்து ஓவர் பண்றது வந்து நீடடா இப்போ அதான் ஒன் இயர்ன்றது அவர் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் பட் ஆனா அவங்களுக்கு தேவையா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ எல்எல்பியும் ஒரு அளவுக்கு ஈக்குவல் தான் ஒன்லி திங் என்னன்னா அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் டிஃபர் ஆகும் சில இடத்துல எம்என்சிஸ்லாம் நம்ம போகும்போது ப்ரைவேட் லிமிடடா அப்படின்ட்டு பார்ப்பாங்க சோ நம்மளுடைய பிசினஸ் நீஷ் என்னன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ என்னோட நீஷ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அட்வொகேட் என்னோட இதையே நான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பிரைவேட் லிமிடாக மாறது பெட்டராக எல்எல்பி எல்எல்பி இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஈவன் தோ வி ஹாவ் சிஏ சிஎஸ்லாம் எங்களோட ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் நான் எல்எல்பி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இது கம்மி அப்புறம் என்னோட டர்ன் ஓவரும் இவ்வளோதான் வரப்போகுது அப்படின்றத நான் பிளான் பண்ணுறேன் ஸோ இந்த பிளானிங் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டார்ட் அப் ஃபவுண்டருக்கும் இருக்கணும் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ஃபெயில் யூ ஹேவ் டு பிளான் அக்கார்டிங்லி ஸோ அதனால லீகல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட் இதை நம்ம பிளான் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன் இயர்ல நீங்க சுவிச்ச ஒரு நோ அப்படின்ற அவசியம் கிடையாது மேபி உங்களுக்கு எப்போ ஃபண்டிங் வருதோ அப்போ கூட வந்து ஆன் டைம்ல டியூ டெலிஜென்ஸ் எல்லாம் முடிச்சு ஃபண்டிங் வரும்போது கூட அவங்கள ஷேர் ஹோல்டரா போட்டுட்டே நம்ம பிரைவேட் லிமிடெட் ஸ்விட்ச் ஆஃப் வராயிடலாம் ஸோ அப்போ வந்து சுவிச் ஓவர் ஆகுறது வந்து தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் தான் அப்படின்ற பட்சத்துல எனக்கு தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ்ன்றது ஒரு நல்ல கூலிங் பீரியட்ல நான் பண்ண போறேன் இதுக்கு எதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி பிரைவேட் லிமிடெட் ஸ்டார்டிங்ல எடுத்து அவன் வந்து டேட் டெட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தேர்ட்டி ஃபஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ எல்லாருமே ஐடி ஃபைலிங்லாம் போச்சு ஸோ அந்த டெட்லைன்ஸ்லாம் எவ்வளோ ப்ரெஷராக இருந்திருக்கும் எங்களுக்கும் ப்ரெஷர் அஸ் வெல் அஸ் ஓனர்ஸ்க்குமே அது பிரஷர் சோ அந்த பிரஷர்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்எல்பியில் போகலாம் ஏன்னா எல்எல்பியில் ல போறதுல இன்னொரு பர்க் என்னன்னா யூ கேன் கெட் ஸ்டார்ட் அப் இந்தியா கிராண்டோ ஃபண்டிங்ஸோ எல்லாமே கிடைக்க போகுது இது வந்து பிரைவேட் லிமிட்டடா இருந்தா தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு எதுவுமே சொல்லல ஸோ வந்து ஸ்டார்ட் அப் இருக்க எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும் இதில் என்னன்னா நமக்கு இருக்க எஸ்கேப் ஆயிடலாம் ஸ்டார்ட் அப் இண்டியாவில் கிடைக்கக்கூடிய எல்லா ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து ஒரு லீகல்லாம் எப்படி போறது அப்படின்றத பிளானிங்கை வந்து ஒரு ப்ராப்பர் லீகல் டீமோ இல்லை ஆடிட்டிங் டீமோ வந்து உங்களை கைட் பண்றதுக்கு இருந்தால் எனக்கு தெரிஞ்சு பிஸ்னஸ் ஓனர் கேன் சிட் சிம்பிளி அண்ட் டூ தேர் பிஸ்னஸ் வெரி ரிலாக்ஸ் தென் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவங்க ஓடணுன்ற அவசியமே இருக்கு இப்போ நான் வந்து ஒரு ஆன்டர்பனரா இருக்கேன் என்னோட கம்பெனி வந்து எந்த லீகல் இஷ்யூஸ்லயும் மாட்டக்கூடாது ஐ மீன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னா நான் என்ன மாதிரி விஷயங்கள்ல கேர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன நீஷ் ஆஃப் கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் அதை நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடணும் அண்ட் தென் லைசன்சிங் லைசன்சிங் வந்தபோது இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் எஃப்எஸ்எஸ்ஐஸ் மேண்டட்ரி இது இது நீங்கள் ஒரு ஃபின்டேக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்பிஐக் ஐலியன்ஸ் மேண்டேட்ரி இந்த மாதிரி நம்ம என்ன இண்டஸ்ட்ரியோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவையான லைசன்சிங்கை ப்ராப்பராக வச்சுருக்கணும் அதுக்கான மெயின்டெனன்ஸ் இயர்லி இயர்லி நம்ம ரெனிவல் பண்ணுறதோ இல்லை ஃபைலிங்ஸ் பண்ணுறதோ அதையும் நம்ம ப்ராப்பராக வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் ஸோ அந்த கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம ப்ராப்பராக வச்சிருந்தாலுமே நம்மளால வந்து என்ன நம்ம கிட்ட வருது என்ன போகுது அப்படின்றதும் தெரிஞ்சிடும் ஈவன் வீ கேன் மெயின்டைன் த என்டையர் ஹைராக்கி ஸோ இன்டர்னல் ஹைராக்கியாக இருக்கலாம் இல்ல வெண்டர்ஸா இருக்கலாம் கிளைண்டா இருக்கலாம் எல்லா ஆஸ்பெக்டையும் கவர் பண்றது இந்த கான்ட்ராக்ட் தான் ஸோ வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஸோ அந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம வந்து நீங்க கரெக்டா வச்சிருக்கோம் ஆன்ட்ர்பினரா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஐபி ஆக்சுவலி ஐபி அசல்ட்டு வந்து நிறைய ஆண்டர்பினர்ஸ் ஃபெயிலியரா அது வந்து எதுக்கு தேவையா அப்படின்னு பார்க்குற ஒரு இடம் ஆனால் ரொம்ப தேவை அப்படின்றத நான் வந்து ஸ்ட்ராங்காக சொல்றேன் ஏன் அப்படின்னா இஃப் யூ மேட் யுர் ஐபிஎஸ் பி அசர்ட் கண்டிப்பாக பை தோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிராண்ட் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்னு போகும்போது அந்த ஐ பி வேல்யூ எங்கேயோ போயிடும் அப்போ வந்து உங்கள் கம்பெனியை மட்டும் வேல்யூ பண்ண மாட்டாங்க சேர்த்து தான் வேல்யூ பண்ண போறாங்கன்ற பட்ஜெட்ல இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு திங்க் அபவுட் நவ் இப்போ நீங்க அதை திங்க் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க அதை ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்காது ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நெட்ஃபிளிக்ஸ் இருக்காங்கல்ல

இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ட்ரேட்மார்க்கா இருக்கட்டும் காபிரேட்டா இருக்கட்டும் அவங்களோட ஐபிஎஸ் எந்த காத்து கொண்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து டிஸ்னியோட கேஸ் ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு இப்போ ஒரு பெ ஒரு டாய் ஃபேக்ட்ரி இருக்கு அந்த டாய் ஃபேக்ட்ரியில் வந்து டிஸ்னியோடைய டாய்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க விச் இஸ் இல்லீகல் அதை இல்லீகல் இன் த சென்ஸ் காப்பிரைட் அவங்க வாங்கி வச்சிருக்கனால அது பேன் பண்ணிட்டாங்க அதை அவங்க யூஸ் பண்ண கூடாது பண்றாங்க அதையும் மீறி பல வருஷமாக ரன் பண்றாங்க பட் டிஸ்னி சென்டிங் நோட்டீஸ் அண்ட் ஃபைனலி அந்த ஃபேக்ட்ரியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதாவது இப்போ நான் இந்த ஃபேக்ட்ரி ஓனரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன் ஏன்னா டிஸ்னி பெர்ஸ்பெக்டிவ் எல்லாருக்கும் தெரியும் நான் பண்ணி வச்சதை நீ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் ஆனா இந்த ஃபேக்டரி ஓனரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அதான் அவரோட லைஃப் ஃபார் பாஸ்ட் செவன்டீன் இயர்ஸ்ல ஹி ஹி இஸ் ரன்னிங் த ஃபேக்ட்ரி அது ஷட் டவுன் பண்ணும்போது எவ்வளோ அது வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல ஸோ அப்போ அதை ஷட் டவுன் பண்ணுற சுச்சுவேஷன் யாருக்கும் வந்துடக்கூடாது ஸோ ஆஸ் அ ஒன்ட்ர்பினராக நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் ஆகும் அப்போ இட் இஸ் குட் டு டேக் அப் யூர் ஐபிஎஸ் செட் ஷுட் பி ப்ரொடெக்டட் ஸோ இட்ஸ் அ கால் நீங்கள் ஐபிஎஸ் செட்டை ப்ரொடெக்ட் பண்ணல நீங்கள் உங்களோட நேமை நீங்கள் வயசாக செலக்ட் பண்ணி அதை கரெக்டாக கொண்டு வரல அப்படின்னா அதுக்கான பின்விளைகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஈவன் இந்த கேஸில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி வந்து நஷ்ட கேட்டாங்க டிஸ்னியால் அவர் வந்து நான் ஃபேக்ட்ரியே க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் பேங்க் கரப்ட் இதில் நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஹி வாக் ஆஃப் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து யாருக்கும் வந்துடக்கூடாது அதனால இந்த மூணு ஆஸ்பெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹேஸ் அன்ட்ரப்னராக ஸோ இப்போ இந்த ஐபிஎஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஐபிஎஸ்எட் பற்றி ஒரு கொஸ்டன் இருக்கலாம் வாட் இஸ் எக்ஸாக்ட்லி ஐபிஎஸ்எர் அண்ட் ஒரு ஆண்டர்பிரினர் வந்து இதுதான் என்னோட ஐபிஎஸ்ஆர் அப்படின்னு எப்படி ஃபைன் பண்றது ஸோ ஃபஸ்ட் ஐபி நான் ரொம்ப டேர்ம் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன் அது என்னன்றத சொல்லிடுறேன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி நம்ம எல்லாருக்கும் கணக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி வீடு நம்ம வச்சிருக்க பொருட்கள் தான் ஆனால் இது வந்து என்னுடைய அறிவு சார்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அதுதான் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக தான் ஐபி ஷார்ட்டாக நாங்கள் சொல்றது ஸோ இப்போ வந்து நம்ம க்ரியேட்டிவாக இப்போ நான் பேசுகிற கண்டென்ட்டாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய கிரியேட்டிவ் வீடியோவாக இருக்கட்டும் அது மா இப்போ நம்மளோட புக்ஸ் இப்போ மேஜிக் தமிழ் நம்ம எடுக்கும்போது மேஜிக் தமிழோட புக்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய வீடியோஸ் கிரியேட்டட் ஈவன் பாட்காஸ்ட் வருஷன் அதுக்கப்புறமேட்டா வெப்சைட்ல இருக்க கான்டென்ட் ஆப் இது எல்லாமே நம்மளோட ஐபிஎஸ் ஸோ திஸ் இஸ் ஃபார் சேனல் இதே இது வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் போன் தெரியும்ல இப்போ இந்த போன்க்குள்ள இருக்க ஒரு ஒரு சிப் டிசைனுமே வந்து ஒரு பேட்டன்டபிள் ப்ராடக்ட் தான் இது உள்ள இருக்க ப்ராசஸாக இருக்கட்டும் அண்ட் அது ஹார்ட்வேர் அண்ட் டெலிங் இதுவுமே ஒரு ஐபிஎஸ் தான் இண்டஸ்ட்ரி ஒரு போன் பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கு அது வந்து அவங்களோட ஐபிஎஸ் ரெண்டாவது செக்மெண்ட் எங்கன்னா நீங்க ட்ரேட்மார்க் எடுத்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரி வந்து அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிருவாங்க இதை தாண்டியும் நான் ட்ரேட்மார்க்குக்கும் அவங்க எடுக்கல அவங்க வந்து ஒரு எல்எல்பியாவோ ப்ரைவேட் லிமிடடாவோ போகலை இந்த ரெண்டு ஆப்ஷனுமே அவங்க எடுக்கலை ஆனால் வந்து பிராண்டை மட்டும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் பிஸ்னஸ்னா வி ஹேவ் அ ப்ரூஃப் தட் நம்ம கிட்ட வந்து ஆல்ரெடி ஆர் ஒசியில் ரெஜிஸ்டர் ஆன நம்மளோட கம்பெனியோடு ட்ரேட்மார்க்கும் இருக்கு அதனால நம்ம தான் வந்து ஃபுல் ஓனர்ஸ் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லீகல் நோட்டீஸ் அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம் யூ ஹாவ் டு ரிமூவ் இட் இமீடியட்லி இல்லைன்னா நான் வந்து கமர்ஷியல் சூட்டுக்கு போவேன் சூட் போட்டு நம்ம இன்ஃபிரிச்மெண்ட் ஏன்னா இவ்ளோ நாள் வரைக்கும் அவங்க எவ்வளவு கமர்ஷியலா எடுத்திருக்காங்களோ அத வந்து நம்ம ராயல்ட்டியா கூட கேட்க முடியும் அந்த அளவுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு